வணக்கம். மதுரையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்கு பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் உள்ளது. தமிழ்நாடு அரசின் லட்சியணையான வாய்மிய வெள்ள முத்திரையில் ஆண்டாள் கோவில் கோபுரம் இடம்பெற்றிருப்பதே இந்த கோவிலின் பெருமையை பறைசாற்றும். தமிழ்நாட்டினை ஆண்ட மன்னருள் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாள் குறிப்பிடத்தக்கவர். 17ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஆட்சியில் செய்திகள் எப்படி பரிமாறிப்பட்டன என்பதற்கு ராணி மங்கம்மாள் ஆட்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியே சிறந்த சான்றாகும். மதுரை நண்பர் ஒரு செய்தி சொன்னார். அது ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு நெய்வேந்தியம் படைத்த பிறகுதான் ராணி மங்கம்மாள் தினமும் சாப்பிடுவார் என்றார். உடனே கூட இருந்த நண்பர்கள், மதுரையில் இருந்து ஸ்ரீ வில்லிபுத்தூர் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தினமும் ஒவ்வொரு வேளையும் ராணி மங்கம்மாள் சாப்பிட வேண்டுமென்றால் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து செய்தி எப்படி வந்து சேரும் என்று கேலி பேசினார். இது எவ்வாறு சாத்தியம் என்று நண்பர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்தனர். நண்பர் ஒருவர், செய்தி தொடர்பு என்பது 5 வகைப்படும் என்றார். அதாவது ஒலி, ஒளி, புகை, நெருப்பு மற்றும் சைகை ஆகும். ஒளிக்கு உதாரணம் கப்பல்களுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கம். ஒலிக்கு முரசொலி, தம்பட்டம் ஆகியவை வழியாக செய்தி அறிவித்தல். புகை நெருப்பிற்கு தீப்பந்தம் ஏந்துதல். சைகை என்பது மொழி தெரியாத போது செய்கை வழியாக பேசுவதும் ஊமைகளிடம் விளக்குதலும் ஆகும். இதில் எந்த சாதனத்தை பயன்படுத்தி மங்கம்மாவுக்கு செய்து போயிருக்கும் என்பதில் நண்பர்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டது. புறாவை அனுப்பி இருக்கலாம் என்றார் ஒரு நண்பர். அது சாத்தியமில்லை. அப்படியானால் ஒலி மூலமாக செய்தி அனுப்பியிருக்கலாம் என்றார் அடுத்த நண்பர். தண்டரவாக இருக்குமோ என்று கூறியதில் அதுவும் சாத்தியமில்லை என்று முடிவெடுத்தனர். மற்றொரு நண்பர் சொன்னார், காண்டாமணி மூலமாக ஆண்டாளுக்கு நெய்வேத்தியம் ஆன செய்தி ஒவ்வொரு வேளையும் சொல்லப்பட்டது. அதாவது ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு காண்டாமணி நிறுவப்பட்டு முதல் காண்டாமணி ஒலித்ததும் அடுத்தடுத்த மணிகள் ஒலிக்க ராணிக்கு செய்து போய் சேர்ந்தது என்றார். மன்னர் காலங்களில் செய்திகள் எப்படி பரிமாறப்பட்டன என்பதை கண்டோம். இப்படி உலகில் நிகழ்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொகுப்புத்தான் இதுவாகும். பெரிய அளவு கரப்பான் பூச்சி வைத்திருப்பதை விட ஒரு சிறிய அளவு மீன் வைத்திருப்பது சிறப்பு என்பது பழமொழி. பிரிட்டனின் யார்க்ஷர் பகுதியில் உள்ள உணவகத்தில் கின்னஸ் சாதனை முயற்சியாக 45 கிலோ எடை கொண்ட மீன் சிப்ஸ் தயாரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த 2004ஆம் ஆண்டு 34 கிலோ எடையில் மீன் சிப்ஸ் தயாரித்தது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் முன்னரே இடம்பெற்றிருந்தது. தற்பொழுது இந்த சாதனையை பிரிட்டன் சமையல் கலைஞர்கள் முறியடித்திருக்கின்றனர். குழந்தைகளின் கண்களுக்கு உலகின் 7 அதிசயங்கள் புலப்படுவதில்லை. அவர்களுக்கு தெரிவது 70 லட்சம் அதிசயங்கள். அதில் ஒன்று இது. தெற்கு ஜெர்மனியில் உள்ள வில்லிங்ஜென் நகரில் ஸ்டீஃபன் புரோக்கமர் என்பவர் சொந்தமாக பாம்பு கடை நடத்தி வருகின்றார். அவரது கடையில் இரட்டை தலை கொண்ட உயர்ரக மலை பாம்பு உள்ளது. உலக அளவில் இரட்டை தலையுடைய பாம்புகள் இரண்டுதான் இருக்கின்றன. அதில் ஒன்று இரட்டை தலையுடைய இந்த உயர்ரக மலை பாம்பாகும். மற்றொன்று அமெரிக்காவில் உள்ளது. இரட்டை தலைகளை கொண்டுள்ளதால் இந்த மலைப்பாம்பு வெவ்வேறு விதமான செயல்பாடுகளை சிந்திக்கும் திறன் கொண்டவையாக இருக்கின்றது. இதனால் அவைகளுக்கு அடிக்கடி சண்டையும் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது.
ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது மணலில் எழுதப்பட்டதல்ல. ஒவ்வொரு முறையும் அடிக்கின்ற அரசியல் காற்றில் வெற்றி பெறுகின்ற நீதிபதிகளால் காற்றுடன் அடித்து செல்லப்படுவதும் அல்ல என்பது ஆங்கில பழமொழி. அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி புயல் வீசியது. இதனால் சாலையில் வாகனங்களை ஓட்ட முடியாமல் ஓட்டுநர்கள் கடும் அவதியுற்றனர். அப்பகுதியில் இருக்கின்ற துறைமுக பணிகளும் முடங்கின. வேகமாக வீசிய புழுதி புயலால் பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அரிசோனா மாநிலத்தில் வழக்கமாக அதிக வெப்பத்தின் காரணமாக மே மாதம் முதல் செப்டம்பர் வரை புழுதி புயல் வீசும். ஆனால் இந்த அளவு தாக்கத்துடன் இதற்கு முன்பு புழுதி புயல் வீசியதில்லை என்று கூறப்படுகின்றது. 48 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த புழுதி புயலின் பாதிப்பு இருந்ததால் ஏராளமான மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஆடை அலங்கார அணிவகுப்பு என்பது ஒப்பிட முடியாத ஒரு சந்தர்ப்பமாகும். ஆடை அணிகலன்களின் கலைநுட்பமும் வடிவமைப்பாளர்களின் திறனும் அறிகின்ற ஒரு அற்புத நிகழ்ச்சியாகும். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் சுரங்கப்பாதையில் ஓடும் ரயிலில் ஃபேஷன் ஷோ எனப்படுகின்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் ஆண் மற்றும் பெண் மாடல்கள் விதவிதமான தோற்றத்தில் ஒய்யாரமாக வலம் வந்தனர். உடலின் பல்வேறு இடங்களில் பச்சை குத்தி கொண்டு மாடல்கள் காட்சியளித்தது பார்வையாளர்களை கவர்வதாக இருந்தது. பெர்லினில் ஆண்டுக்கு ஒருமுறை ஓடும் ரயிலில் இவ்வாறு ஆடை அலங்கார அணிவகுப்பு நடத்தப்பட்டு வருவது பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. போராட்டங்கள் பல வகை. வேலை நிறுத்தம், கடை அடைப்பு, முற்றுகை, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்பதிலிருந்து மாறுபட்டு முத்தம் கொடுத்து போராடுகின்றார்கள் சிலி நாட்டு மக்கள். கோரிக்கைகளை வலியுறுத்த எத்தனையோ வகையான போராட்டங்கள் நடைபெறுவது உண்டு. ஆனால் முத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி சிலி நாட்டினர் புதிய சாதனை ஏற்படுத்தியிருக்கின்றனர். சிலி நாட்டில் கல்வித்துறையை சீர்படுத்த வலியுறுத்தி மாணவர்கள் முத்தம் கொடுக்கின்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான சிலியில் கல்வியின் தரத்தை மேம்படுத்த வலியுறுத்தி மாணவர்கள் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அவர்கள் வித்தியாசமான முறையில் ஈடுபட்டனர். தலைநகர் சாண்டியாகோவில் 2000-க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உதட்டோடு உதடுகள் சேர்த்து முத்தமிட்டவாறு நூதன போராட்டம் நடத்தினர். குடிக்க தண்ணீர் கேட்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எங்களை சுற்றி தண்ணீர் தான் உள்ளது. ஆனால் அந்த நீர் குளங்களை நிரப்பத்தான் பயன்பட வேண்டும். ஆனால் அப்படி ஒரு மழை பெய்யவில்லை என்பதே உண்மை. சீனாவின் சுச்சுவான் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து
கனமழை பெய்து வருகின்றது. வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கி இருக்கின்றது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். வெள்ள நீரில் சிக்கி தவித்த குழந்தைகள் மற்றும் முதியவர்களை கயிறு கட்டி மீட்டு குழுவினர் மீட்டனர்.